மார்னிங் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது மக்கள் கம்டி நாங்க ஹோஸ் அடுத்த வர எபிசோட் சிக்கலாம் நம்ம லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸை வேறு லெவலில் கிக் ஆஃப் பண்ண போகிறாரு. ஸோ அந்த வகையில் இப்போதைக்கு நம்ம மார்வல் என்டர் த மல்டிவர்ஸ்ன்னு சொல்லி புதுசாக ஒரு வாட் இஃப் டேல வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ் அப்படியே ஒதுக்கி தரலாம் தான் நினைப்பீங்க, பிகாஸ் இதுக்கும் நம்ம எம்சிக்கும் பெருசாக லிங்க் இல்லை. ஆல்சோ இது வந்து பார்த்தீங்கன்னா அனிமேட்டடாக இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு அனிமேட்டட் பிடிக்காது அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காரணங்கள் இருந்தாலும் மறக்காம எல்லாருமே இந்த சீரிஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். உள்ள ஒவ்வொன்றுக்கும் அதிகமான ஒர்க் வந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட 10 எபிசோட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு சிங்கிள் எபிசோடும் கிட்டத்தட்ட ஒரு படத்தை பார்த்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் கொடுக்க போதான். மார்வல் இன்ஃபினிட்டி சாகாவில் ரிலீஸ் ஆன எல்லா படங்களுக்குமே 23 படங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தனித்தனி எபிசோட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ வாட் இஃப் சீசன் 2 சீசன் 3 சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போகும். பட் இதுக்கும் மெயின் எம்சியூ டைம்ல இருக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. இல்லை நடக்கிற எந்த ஒரு விஷயங்களும் மெயின் எம்சியூ டைம்ல பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வகையிலுமே பாதிக்காது. ஸோ இதை நீங்கள் பார்க்குறதும் பார்க்காததும் ஒன்று தான். பட் எனிவேஸ் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் பிரீத் ஆஃப் ஏர் மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ எத்தனை பேர் இப்போதைக்கு வாட் இஃப் சீரிஸ்க்காக வெயிட் பண்ணீங்கன்னு மறக்காமல் அப்புறம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆன அந்த புது டெய்லர் தான் ஃபுல்லாக வந்து அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஓப்பனிங் ஷாட்டே நம்ம மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸை கிக் ஆஃப் பண்ண அயன் மேன்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. அயன் மேன் அந்த பீஸ் சீன் வந்து சொல்லுவார்ல, ஸோ அதெல்லாம் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க, இது வந்து நம்ம ஆர்டிஜே வாய்ஸே கிடையாது. அண்ட் அவருடைய ஃபேஸை நீங்கள் வந்து பார்க்கும்போது மோஸ்ட்லி ஆர்டிஜே இல்லாமல் வித்தியாசமான ஒரு ஃபேஸ் மாதிரி தான் கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. ஸோ அதை தாண்டி மற்ற எல்லா கேரக்டர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எம்சியூ டைம்ல வந்து அதே ஃபேஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆர்டிஜேக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு ஃபேஸ் கொடுத்துருக்காங்க, என்னன்னு தெரியல. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட நம்ம ஆர்டிஜே அவருடைய இன்ஸ்டாகிராமில் இருந்து எல்லா அந்த மார்வல் ஆக்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபாலோ பண்ணியிருக்காரு. ஒருவேளை நம்ம ஆர்டிஜேக்கு மார்வல் அந்த இதுக்குள்ளேயே ஏதாவது சண்டை வந்திருக்குமோ, ஆடிஜே முன்னாடியே சொல்லிட்டாரு நான் மார்வல்களுக்கு திரும்பி வரமாட்டேன்னு. பட் இருந்தாலும் எதுக்கு அன்ஃபாலோ பண்ணாரு, என்ன காரணம், கெவின் ஃபேக்கு கூட அவர் வந்து ஃபாலோ பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன வரக்குன்னு சத்தியமாக தெரியல. பட் ஆடிஜே முன்னாடியே சொல்லிட்டாரு திரும்ப மார்வல்களாக வரமாட்டேன்னு. ஸோ அதன்படி தான் இப்போதைக்கு இந்த வாட் இஃப் சீரீஸில் கூட அவர் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. கொடுத்ததாக ப்ரீவியஸாக சொன்னாங்க, பட் இப்போதைக்கு கன்ஃபார்மாக கொடுக்கல. சண்டைலாம் எதுக்குப்பா, நீ தானே மார்வல் சினிமேட்டிக் யூனிஸே ஆரம்பிச்சிங்க, தைரியமாக உள்ள வாங்க ஃபேன்ஸ், நாங்கள் பார்த்துக்கிறோம் என்ன நான் சொல்கிறது. இந்த இடத்துல நம்ம டோனி சாகோட அந்த கான்வே பார்த்தீங்கன்னா அட்டாக் ஆக அங்கே வந்து அந்த பாம்பை பக்கத்தில் இருக்க நம்ம கில்மாகர் தான் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு நம்ம டோனி சாக்காக காப்பாற்றுறாரு. ஸோ கில்மாகர் ப்ரீவியஸாக அந்த ஆர்மியில் இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம டோனி சாக் கூட அந்த செக்யூரிட்டியாக கூட போயிருக்கலாம். அது பார்த்ததுக்கு வரைக்கும் நம்ம டோனி ஸ்டாக் மேலே அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா படலை. ஸோ அப்படி பட்டிருது, அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய தப்புகள் எல்லாத்தையுமே உணர்ந்து அயன்மேனாக மாறுவார். ஸோ பாசிபிளி இந்த எபிசோடில் நம்ம டோனி சாக் அயன்மேனாக மாறல போல. பட் அதை தாண்டி தன்னை காப்பாற்றுறதுக்காக அவர் ஏகப்பட்ட ரோபோட்ஸை உருவாக்குறாரு. அதில் ஒன்றா தான் பாசிபிளி விஷன் இருக்கணும். அண்ட் நம்ம கில்மாங்கரோட அந்த ஒக்காண்டாவை வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட அல்ட்ரான்ஸ் வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ பாசிபிளி நம்ம டோனி ஸ்டாக்கே ஏகப்பட்ட அல்ட்ரான்ஸை உருவாக்கியிருக்கலாம், அது எல்லாமேரியும் போயிருக்கலாம். டோனி சாக்க ஆல்மோஸ்ட் ஒரு கெட்ட மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண பார்க்குறாங்க நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த வாட்டர் சீரீஸில் நம்ம கில்மாங்கரை கிங் கில்மாங்கர் அப்படின்னு சொல்லி காமிக்க போகிறாங்களாம். ஸோ எல்லா வாட்டர் சீரீஸும் தனித்தனியாக இருக்குன்னு சொன்னாங்க, பட் இப்போதைக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் கனெக்டடாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிங் கில்மாங்கராக மாறும்போது நம்ம பிளாக் பந்தர் எங்கே போனான்னு கேட்டிங்கன்னா, வெல் நம்ம யாண்டு தான் பிளாக் பந்தரை ஆக்கிரமிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி ஸ்டாலாக மாற்றிட்டாரே. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்க தான் செய்யுது. அதை தொடர்ந்து நம்ம டாக்டர் செஞ்சு காமிக்கிறாங்க. ஸோ டாக்டர் செஞ்சு யாரையோ ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி தெரியுது. பார்க்குறதுக்கு நம்ம கேப்டன் அமெரிக்கா மாதிரி இருந்தாலும் அந்த கேரக்டர் யாருன்னு சொல்லி நமக்கு தெளிவாக தெரியல. அதை தொடர்ந்து இந்த பக்கம் டாக்டர் செஞ்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த டைம் ஸ்டோனை யூஸ் பண்ணி அவருடைய விரல்கள், அதாவது ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி போய் அவருடைய விரல்களை சரி பண்ணுறாரு. உள்ள டிவியை பூந்து ஏதாவது பண்ணாங்களா நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சான்சஸ் இல்லை, டிவியவே ஃபேக்குன்னு சொல்லி நம்ம லோக்கியில் சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் பர்ஃபெக்ட் டைம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடியே இந்த டேல வந்துருந்துச்சுன்னா டிவியை வச்சு ஏகப்பட்ட தீரீஸ் கண்டிப்பாக கிளம்பியிருக்கும். பட் இப்போதைக்கு அந்த பிரச்சனை எதுவும் இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வித்தியாசமான போர்ட்டலுக்குள்ள நம்ம டாக்டர் செஞ்சு விழுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ என்ன மாதிரியான போர்ட்டல், யார் காரணம்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. ஸோ எல்லா டைமும் மாறிக்கிட்டு இருக்குது, சேஞ்சஸ் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரிஜினல் அவஞ்சர்ஸ் சொல்கிற 360 ஷாட்டை காமிக்கிறத தாண்டி அதை டக்குன்னு கட் பண்ணி மல்டிவர்ஸ் அவஞ்சர்ஸை பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ அந்த மல்டிவர்ஸ் அவஞ்சர்ஸ் லிஸ்ட்டில் நம்ம பிளாக் பேண்டர் இருக்காப்பில் கேமரா இருக்காங்க. ஸோ கேமரா வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு தானோஸ் மாதிரி இருக்காங்க. ஸோ மேபி கேமரா வந்து தானோஸை கொன்று அந்த இடத்துக்கு போயிருக்கலாம், ஜஸ்ட் ஒரு கேஸ். பட் அவங்க நல்லவங்க சைடில் தான் இருக்காங்க போலாம், ஏன்னா இந்த பக்கம் அந்த மல்டிவர்ஸ் அவஞ்சர்ஸ் லிஸ்ட்டில் இருக்காங்க. அதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் நம்ம பிளாக் பேண்டர் காமிக்கப்பட்டிருக்காரு, ஐ மீன் டெக்னிக்கலி ஸ்டார் லார்ட். அதை ஃபாலோ பண்ணி அவர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டி தோர் இருக்கார். எஸ், பார்ட்டி தோர் அப்படிதான் சொல்லி மென்ஷன் செய்கிறாங்க. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ்னு தெரியல, பட் பார்ட்டி தோர்னு சொல்லப்படுறாரு. ஸோ பார்ட்டி தோர் பார்த்தீங்கன்னா லாஸ் வேகாஸில் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அண்ட் நடுவில் நிறைய ஃபன் பண்ணி காமெடிலாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பார்ட்டி தோருக்கும் நார்மல் தோருக்கும் என்ன வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி கீழே காம பண்ணுங்க. என்னை பார்த்துருக்கோம் பாசிபிளி இவர் வந்து மிட்காட்டில் போகிறத தோராக இருக்கலாம், இல்லைனா ஒரு ஹியூமன் தோரா மாறின மாதிரி காமிக்கப்படலாம். எனிவேஸ் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதை தொடர்ந்து நம்ம ஹல்க் வெர்சஸ் அந்த அல்ட்ரானோட ஆர்மியை காமிச்சிருக்காங்க. ஸோ அகேன் நான் சொன்ன மாதிரி அல்ட்ரான் பாஸ்ட்ல இந்த வாட்டர் சீரிஸோட மிகப்பெரிய வில்லனாக வர முடியும், ஏன்னா நடுவில் அந்த ஒரு போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கு. அந்த போஸ்டரில் அல்ட்ரானோட செஸ்ட்ல ஏகப்பட்ட அந்த ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கேன். அண்ட் கொஞ்சம் மேல் ஏறி அவருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா அது அல்ட்ரானே இல்லை நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. எஸ், அது நம்ம விஷன். ஸோ சப்போஸ் விஷன் அல்ட்ரானா மாறினா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோரி அது போகுது. ஸோ விஷன் இப்போதைக்கு கெட்டவராக மாறுற மாதிரி தான்
சொல்லப்படுது. அண்ட் நடுவில் ஒரு ஷாட்ல நம்ம விஷன் அவருடைய தலையில இருக்க அந்த ஸ்டோனியை இழுத்து எடுக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கேன். ஸோ விஷன் எதுக்கு கெட்டவனா மாறினாரு, அண்ட் விஷனுக்குள்ள அந்த இருக்கிறது ஜார்விஸ் தான். ஸோ ஜார்விஸ் அகைன் நம்ம அயன்மேனோட ப்ராடக்ட். அப்போ அயன்மேனும் கெட்டவரா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். ஸோ அகைன் நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரூஸ் மேனர் ஹல்கா மாறதுக்கு முன்னாடி அவர் போட்டிருக்க அந்த சட்டையை வந்து பாருங்க, நம்ம வாங் போட்டிருக்க ட்ரெஸ் மாதிரி இருக்கு, இல்லைனா எப்படி சொல்றது அந்த மேஜிக் கத்துப்பாங்களே அவங்க எல்லாருமே போட்டிருக்க சட்டை மாதிரி இருக்கேன். ஸோ பாசிபிளி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட அந்த கூட்டத்தில் ப்ரூஸ் பேனரும் இருந்திருக்கலாம், இல்லை ப்ரூஸ் பேனரும் பார்த்தீங்கன்னா மேஜிக் கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிருக்கலாம். பட் எப்படி பார்த்தாலும் நம்ம ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா மொக்கையை தான் காமிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அவர் பாசிபிளி யாருக்கு தெரியும், அனிமேட்டட் சீரிஸ் தான் கொஞ்சம் கெத்தாக காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாலும் நினைப்பாங்க போகலாம். எப்படி பார்த்தாலும் ஹல்க்கை வந்து கொஞ்சமாச்சும் கெத்தாக காமிக்கிறாடி, பொறுக்க முடியலடா ஹல்க் வேணா. அதை ஃபாலோ பண்ணி நம்ம தலைவன் லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எர்த்த கான்கவர் பண்ணுறதுக்காக வந்திருக்கார் போல, முழு ஆர்மியோட வந்திருக்காரு. நம்ம லோக்கி கையில் வந்து பார்த்தீங்கன்னா கக்னர் இருக்கு, அது வந்து நம்ம ஓடினோட ஸ்டாப். ஸோ பாசிபிளி இது வந்து ராக்னராக்கு அப்புறம் நடக்கிற சீக்வன்ஸாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா லோக்கி வந்து ஓடினே கொண்டு இருக்கலாம், ஜஸ்ட் ஒரு கேஸ். அது மட்டும் இல்லாமல் லோக்கிக்கு பின்னாடி நிற்கிறது அந்த வாரியர்ஸ் த்ரீ அண்ட் லேடி சிஃப். 1000 தடவைக்கு மேலே எட்டி விட்டாங்க. ஸோ அவ்வளோ கூட பின்னாடி நிற்க வச்சிருக்காரு பார்த்திங்களா நம்ம லோக்கி. பட் எனிவேஸ் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கிக்கு முன்னாடி நிற்கிறது நிக் ஃபியூரி. ஸோ அந்த ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கி தடுக்க ட்ரை பண்ணுறாங்க, பட் லோக்கி கடவுளுங்க அது பக்கத்தாவது குறைக்கு. இந்த ஸ்பெசிஃபிக் ஷாட்ல நம்ம லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா கையில் அந்த கேஸ்கெட் ஆஃப் ஏன்ஷியன் வின்டர்ஸ் அந்த பவர் வந்து யூஸ் பண்ணுறாரு. ஸோ ப்ரீவியஸாக ஃப்ராஸ்ட் ஜெயின்ஸ் அதை யூஸ் பண்ணி தான் எர்த்தை அட்டாக் பண்ணும்போது நம்ம ஓடின் உள்ள போது காப்பாற்றுவார். ஸோ இப்போதைக்கு அந்த ஓடினே அழிச்சிட்டு அண்ட் அந்த ஓடினோட ஆர்மியை கூட்டிட்டு வந்து இந்த பக்கம் லோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ்கெட் ஆஃப் ஏன்ஷியன் வின்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ லோக்கி இந்த இடத்துல பாசிபிளி கெட்டவராக வரலாம். லோக்கி எப்போதுமே கெட்டவர் தான். ஸோ அதனால தான் பாசிபிளி இந்த லோக்கி எபிசோட் 6ல கிங் லோக்கியே வில்லனாக இருக்கலாம்னு சொல்லி வந்து பேசப்படுது. யாருக்கு தெரியும், பாசிபிளி நம்ம லோக்கி ஃபைனலாக அந்த மிட்கார்டை கன்கர் பண்ணாலும் பண்ணலாம், ஃபைனலாக அவர் வந்து கிங்காக கூட மாறலாம். அதை தொடர்ந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கேப்டன் கார்ட்டரை மீட் பண்ண மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ கேப்டன் பிரிட்டன் கிடையாது, கேப்டன் கார்ட்டர். ஸோ இந்த இடத்துல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து டார்க்காக இருக்காரு பார்த்தாலே தெரியும். ஸோ டார்க் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு தவறான பாதையில் போன சாசர் சுப்ரீமாக தான் அவர் வந்து இருக்கப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நம்ம கேப்டன் கார்ட்டரை மீட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கேப்டன் கார்ட்டர் கையில் ஒரு கத்தி இருக்குது, அது பாசிபிளி எக்ஸ்கேலிபராக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மிருகம் கேப்டன் கார்ட்டரை இழுக்கிற மாதிரி வந்து காமிக்கப்பட்டிருக்கு. அதோடைய டிசைனில் வச்சு பார்க்கும்போது பாசிபிளி ஷூமா கோரத்தா இருக்கலாம். ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் இந்த மேனஸில் ஷூமா கோரத் ஒரு மிகப்பெரிய வில்லனாக வரப்போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா பேசப்பட்டுருந்துச்சு. ஸோ அவரே இந்த வாட்டிவ் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா டீஸ் பண்ண போகிறாங்க தான் நினைக்கிறேன். அப்படின்னா எதுக்கு நம்ம ஷூமா கோரத் கேப்டன் கார்ட்டர் இருக்கணும், என்ன லிங்க்கு, அதான் டவுட்டாக இருக்கேன். ஸோ தனித்தனி எபிசோட்ஸாக இது வந்து ரிலீஸ் ஆனாலும் பாசிபிளி ஃபைனலாக ஒரு மிகப்பெரிய லிங்க் இந்த எல்லா எபிசோட்ஸுக்கும் இருக்கலாம் தான் நினைக்கிறேன். ஸோ அவஞ்சர்ஸ் படத்தில் எப்படி ஃபைனலாக எல்லா அவஞ்சர்ஸும் ஒன்றா சேர்ந்து சண்டை போட்டாங்களோ அதே மாதிரி இந்த வாட்டிஃப் சீரீஸ்லேயே இருந்ததுன்னா ஃபைனலாக அந்த வித்தியாசமான அவஞ்சர்ஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து சண்டை போடலாம் என் கேமில். ஐ மீன் ஜஸ்ட் ஒரு கெஸ், பட் தனித்தனியாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எல்லாமே லிங்காக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக பார்த்தீங்கன்னா அந்த மோஸ்ட்லி நிறைய ஈவெண்ட்ஸாக ட்ரை பண்ணுற மாதிரி தெரியுது. முக்கியமாக இந்த ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பின்னாடி இருக்க அந்த மொத்த சிட்டியாக அழிச்சிருக்காரு, டார்க்காக மாறி இருக்காரு. அது பார்த்ததுக்கு ஒருக்கே அகைன் இந்த ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வெர்சஸ் ஏன்ஷியன் ஒன்றும் நடக்குது. ஸோ ஏன்ஷியன் ஒன் இந்த டார்க் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட இருந்து அந்த உலகத்தை பாதுகாக்க ட்ரை பண்ணுறாங்க போல. அண்ட் இதே மாதிரி போஸ்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஷாட் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, அதில் நம்ம ஸ்பைடர் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. ஸ்பைடர்மேன் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக மாறினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. இது ப்ரீவியஸாக நம்ம இந்த நோ வே ஹோம் அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதிலும் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவருடைய பவரை நம்ம ஸ்பைடர்மேன் கிட்ட கொடுக்க போறாரு. அதான் இன்டிகிரேட் சூட் சொல்லி பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க. ஸோ மேபி யாருக்கு தெரியும், இதே மாதிரியான சூட், அதாவது இங்கே நீங்கள் பார்க்குற இதே மாதிரியான சூட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமில் கூட எதிர்பார்க்கலாம். பட் இந்த ஸ்டோரி ஃபாலோ பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா டவுட் தான், பிகாஸ் இது வந்து கம்ப்ளீட்டாக செப்பரேட்டாக சொல்லப்படுற ஸ்டோரி. பட் எப்போ நம்ம மார்வல் என்ன மாதிரி முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது. ஸோ எதுக்கும் இந்த சூட்டை கொஞ்சம் மனசை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ஃபாலோ பண்ணி குவாண்டம் ரம் ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீக்வன்ஸாக தான் காமிக்கிறாங்க. அண்ட் இல்லை நிற்கிறது யார் நமக்கு வந்து தெரியல, பட் மேபி நம்ம ஜாலட்டாக இருக்கலாம், அதாவது வாஸ்பாக இருக்கலாம். பட் அந்த கேரக்டரை கொஞ்சம் சீக்கிரட்டாக வச்சிருக்கமா தான் தெரியுது. பட் எனிவேஸ் அதை ஃபாலோ பண்ணி நம்ம பிளாக் பேந்தர், அதாவது ஸ்டார்லாட காமிக்கிறாங்க, அவருடைய டீமை வந்து பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம சாட்விக் போஸ்மனோட கடைசி மார்வல் ப்ராஜெக்ட், ரெஸ்ட் இன் பீஸ். ஸோ அதை ஃபாலோ பண்ணி அந்த டீமுக்கு பின்னாடி இருக்கவங்க நோட் பண்ணி பாருங்க, டேசர் ஃபேஸ், கிராக்லின், யாண்டு அண்ட் கோராத். ஸோ இவங்க எல்லாருமே ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்லாடுக்கு வில்லனாக வந்தவங்க. இப்போதைக்கு நம்ம ஸ்டார்லாடோட டீமாக இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அது முக்கியமாக கோராத் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோனோட ஆள், அவர் எப்படி ஸ்டார்லாடோட டீமில் சேர்ந்தார் தான் எனக்கு வந்து சத்தியமாக தெரியல. ஸோ ஏன் நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடக்குது. அண்ட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்ஸ் அண்ட் ஸ்டார்லாட் ரெண்டு பேருமே ஒன்றா இருக்க மாதிரி காமிக்கப்படுது. ஸோ ஒரிஜினல் கார்டியன்ஸும் இருக்க போகிறாங்க, அவங்க கூட ஏகப்பட்ட வித்தியாசமான கேரக்டர்ஸும் ஒன்றா சேர போகிறாங்க. அது பத்தாத குறைக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஈகோ வர காமிச்சிருக்காங்க. ஸோ ஈகோ வந்து நம்ம ஸ்டார்லாட், அதாவது பீட்டர் குவில்லோட அப்பா. ஸோ இந்த ஸ்டார்லாட் அது பிளாக் பேந்தர்.
ஸோ இந்த இடத்துல இருக்க ஈகோ வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிளி எர்த்துக்கு வந்து அந்த பீட்டர் குயிலாக கூட்டிகிட்டு போகலாம். ஸோ ரெண்டு வகையான ஸ்டார்லாடாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரெண்டு விதமான ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா இருக்கும்போது கன்ஃபியூஷனே இப்போ வந்து தெரிஞ்சாலும் எனக்கு தெரிஞ்சு அந்த சீரீஸை நீங்கள் பார்க்கும்போது ஈஸியாக ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். அதை தொடர்ந்து ஒரே ஒரு ஷார்ட்ல தான் நம்ம ஸ்பைடர்மேன் காமிச்சிருக்காங்க. பட் இந்த ஸ்பைடர்மேன் நம்ம ஸ்பைடர்மேன் இல்லை தான் நினைக்கிறேன். பிகாஸ் இவர் வந்து கொஞ்சம் ஓல்டாக இருக்காரு அண்ட் அவர் கையில் இருக்க அந்த வெப் ஷூட்டர்ஸ் பாருங்க ஒயிட் கலரில் இருக்கு. இது வரைக்கும் நம்ம ஸ்பைடர்மேனை ஒயிட் கலர் வெப் ஷூட்டர்ஸோட பார்த்தது கிடையாது. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக வித்தியாசமான ஸ்பைடர்மேன். நிறைய பேர் இது வந்து ஆண்ட்ரூ கேஃபீல்ட்னு சொல்றீங்க, அந்த ஃபேஸை பார்த்து எனக்கு அப்படி தெரியல. பட் இது வந்து டாம் ஹாலண்ட் கிடையாது தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஸ்பைடர்மேனாக தான் இருக்காரு. ஸோ வேற ஏதாவது ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனாக மாறி இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு கெஸ் அதை தொடர்ந்து இந்த ஸ்பெசிஃபிக் ஷார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தலை ஜாடிக்குள்ள இருக்கும் வந்து காமிக்கப்பட்டிருக்கு. இது வேற யாரும் இல்லை, நம்ம ஆட்மேன், அதாவது ஸ்காட்லாங்க தான். பட் அவருடைய தலை மட்டும் எப்படி உயிரோடு இருக்குன்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம், அதே கேள்விதான் என்கிட்ட இருக்கு. ஸோ நிறைய அந்த கிரேசான விஷயங்கள்லாம் நடக்குது. ஹவ் த டக்லா நடந்ததுலாம் காமிக்கப்பட்டிருக்காரு. அவருக்கும் ஏதாவது பேக் ஸ்டோரி கண்டிப்பாக இருக்கதான் செய்யணும். அவருக்கு அந்த காமிக் புக் அக்யூரேட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, அது ரொம்பவே நல்லா இருக்கு. அதை தொடர்ந்து நம்ம பிளாக் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ உடஞ்சு போன ஒரு உலகத்துலேருந்து தப்பிக்கிற மாதிரி ஒரு ஷார்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருக்காங்க. பாசிபிலி சொக்கோவியாவாக இருக்கலாம். பின்னாடி ஏகப்பட்ட ட்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா துரத்திட்டு வருது. அதை ஃபாலோ பண்ணி இந்த ஸ்பெசிஃபிக் ஷார்ட்டில் நம்ம பிளாக் வீடியோ அவங்க கையில் இருந்து ஒரு ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி எறிகிறாங்க. அது வந்து கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு கிடையாது. ஸோ பாசிபிலி ரஷ்யன் வெர்ஷன் ஆஃப் தான் அந்த கேப்டன் அமெரிக்கா, அதாவது நம்ம ரெட் கார்டியனோட ஷீல்டாக இருக்கலாம். அது யாருக்கு தெரியும், இப்போதைக்கு நம்ம பிளாக் வீடியோவே ரெட் கார்டியனாக இருக்கலாம். கொஞ்சம் பஃப்டப்பாக தான் இருக்காங்க பிளாக் வீடியோ. ஸோ ஒரு ஆல்டர்னேட் வெர்ஷன் ஆஃப் த கேப்டன் அமெரிக்காவாக பிளாக் வீடியோ கூட வரலாம். அண்ட் அதை தொடர்ந்து அஃப்கோர்ஸ் நம்ம ஜாம்பிஸ், எஸ் மார்வல் ஜாம்பிஸ் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அதில் நம்ம கேப்டன் அமெரிக்காவை பிரியஸாக பார்த்துருவோம். அதை ஃபாலோ பண்ணி இப்போதைக்கு அயன் மணியும் காமிச்சிருக்காங்க. அயன் மணிக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கல் அப்சிடியன், அதாவது நம்ம தானஸோட பிளாக் ஆர்டரில் கல் அப்சிடியன் சொல்லி மிகப்பெரிய ஆளுக்கு வந்து ஒரு உருவம் இருப்பார்ல. ஸோ அவரையும் வந்து பார்த்திங்கனா காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த பக்கம் இந்த மார்வல் ஜாம்பிஸ் எல்லாருமே கெட்டவங்க தானே, பட் இவங்களை எதிர்த்து யார் நல்லவங்களாக நிற்க போகிறாங்க. ப்ரீவியஸாக நம்ம வந்து விண்டர் சோல்ஜரை பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி சில பேர் பார்த்திங்கனா காமிக்கப்படலாம். அவர் யாருக்கு தெரியும், தானஸ் போட்ட ஸ்டாம்பில் பாதி பேர் இந்த உலகத்தில் ஜாம்பிஸாக கூட மாறி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளும் இருக்கு. அதை தொடர்ந்து அல்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வக்காண்டாவை இன்வைட் பண்ண பார்க்குறாரு. பாசிபிலி வைப்ரேனுக்காக இருக்கலாம். ஸோ இதில் நம்ம கில் மகர் பார்த்தீங்கன்னா வக்காண்டா ஆர்மி கூட அந்த அல்ட்ரானை எதிர்த்து நிற்கிறாரு. ஏகப்பட்ட ரோபோட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சண்டை போகிற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. அது முக்கியமாக இந்த ஸ்பெசிஃபிக் ஷாட்டில் நம்ம ஷூரி அவங்களுக்கு பின்னாடி பெப்பர் பர்ஸ் இருக்க வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஷூரி, பெப்பர் பர்ஸ், டோரா மில்லேஜே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அல்ட்ரானை எதிர்த்து சண்டை போடுறாங்க. ஸோ அல்ட்ரானோட கட்டுப்பாட்டில் குவிக் சில்வர் அண்ட் ஸ்கார்லட் விச் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடில் இருக்க தான் போகிறாங்க. பிகாஸ் டோரா மில்லேஜே, அதுவும் நம்ம ஒக்கோயி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருக்கிறது ஈட்டியை தூக்கி நம்ம ஸ்கார்லட் விச் மேலே ஏறி நமக்கு காமிக்கப்பட்டிருக்கு. ஸ்கார்லட் விச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் சமயத்தில் ரொம்பவே எங்கே இருந்தாங்க, அதே மாதிரி தான் இந்த ஷாட்லேயே வந்து காமிக்கப்பட்டிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க ரொம்பவே ஓவு பவுடர் இருக்க மாதிரி காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ என்னென்ன நடக்க போகுதோ யாருக்கு தெரியும். அகைன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட கிரேசியான விஷயங்கள் நடக்குது. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாண்டு அண்ட் பிளாக் பேந்தர் ரெண்டு பேருமே கலெக்டரை எதிர்த்து சண்டை போடுற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ கலெக்டர் பார்த்தீங்கன்னா செம்ம பஃப்டப்பாக இருக்காரு. ப்ரீவியஸாக நீங்கள் கார்டியன்ஸில் பார்த்த கலெக்டர் மாதிரியே இல்லை, இவர் வந்து வேற ரகத்தில் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபைட் வந்து தாறு மாறதாக இருக்க போது நம்புறேன். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வித்தியாசமான எபிசோட்ஸ் ஃபைனலாக ஒன்னா சேர்க்கிற மாதிரி சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அமையலாம். ஸோ மல்டிவர்ஸ் வேற லெவல் எக்ஸ்பெண்ட் ஆக போகுது. ஸோ எத்தனை பேர் இப்போதைக்கு இந்த சீரிஸ்க்காக வெயிட் பண்ணிருக்கீங்கன்னு மறக்காமல் காமிப்பாருங்க. அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா சில பல அந்த கண்ணாடி கிளாஸ்க்குள்ள அந்த ஷார்ட்ஸ்லாம் வந்து காமிச்சிருக்காங்க. முக்கியமாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயன்மேன், அந்த ஃபர்ஸ்ட் அயன்மேன் ஷாட் வந்து காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ அவர் தான் நம்ம கில்மங்கர் காப்பாற்றிட்டாரே நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா மேபி இது வந்து டிஃப்ரெண்ட் டைமில் நான் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே பாட்டம் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமம் மிட் நைட் இருக்க மாதிரி வந்து காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேரக்டர் யாருன்னு எனக்கு தெரியலங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே காமிப்படுங்க. அதுவும் நம்ம கேப்டன் மார்வலும் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வித்தியாசமான ஆல்டர்னேட் ரியாலிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ மல்டிவர்ஸ் உண்மையிலே மிக பிரம்மாண்டமானது. ஸோ கிட்டத்தட்ட கண்ணாடி கிளாஸ் உடஞ்சு வந்தால் அதை சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வேற லெவலில் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாட் இஃப் சீரிஸ் ஆகஸ்ட் 11 வந்து பார்த்தீங்கன்னா கிக் ஆஃப் ஆக போகுது. ஸோ அடுத்த மாதம் வேற லெவலில். ஸோ எத்தனை பேர் இந்த வாட் இஃப் சீரிஸ்க்காக வெயிட் பண்ணிங்கன்னு மறக்காமல் கிளம்ப பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பிளாக் வுட் படம் வர ரிலீஸ் ஆயிடுச்சு, கண்டிப்பாக அதை வேற ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. எங்கே இந்தியாவில் வந்துச்சு, இந்தியாவில் வந்தால் தானே பார்த்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு. டிஸ்னி ப்ளஸ்லேயே இந்தியாவுக்கு அடுத்த மாதம் தான் ரிலீஸ் ஆகுமா, என்னென்ன செய்கிறாங்க பாருங்கள். பட் படம் பார்த்தவங்க யாருமே கீழே வந்து ஸ்பாயில் பண்ணாதீங்க. அது பார்த்தாத குறைக்கு இந்த வாட்டர் சீரிஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை மட்டும் கீழே கம்மி பண்ணுங்கள். நான் உங்களை தன்னால் ஒரு ஆசமான விடையில் அமைப்பட்டு ஹேப் அண்ட் கைஸ் வட்டா.